உலகத்தின் மூன்றாவது பெரிய பணக்காரர் என்று கொண்டாடப்பட்ட அதானி, ஹிண்டன்பர்க் என்கிற நிறுவனத்தினுடைய புலனாய்வு ஆதாரங்களுடன் கூடிய அறிக்கையின் காரணமாக இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை, இதை எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து 2014 முன்னதாக இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருந்தார், 10 பேருக்கு உள்ள அவர் இல்லை. ஆனால் அவர் இந்தியாவில் முதல் பணக்காரரானார், ஆசியாவின் முதல் பணக்காரரானார், உலகத்தின் மூன்றாவது பணக்காரர் ஆகிவிட்டார். இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி வந்தது என்கிற கேள்வி வரும்போதே வேறு சில விஷயங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. நீங்கள் இவருக்காக பல்வேறு விதமான சட்டங்கள் வளைக்கப்பட்டது என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. 2021 நவம்பர் மாதம் 24 ஸ்ரீலங்காவினுடைய குடியரசுத் தலைவர் வந்து அந்த நாட்டினுடைய மின்துறை தலைவரை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து இந்தியாவினுடைய பிரதமர் நிர்பந்திக்கிறார், இந்த ப்ராஜெக்டை அதானிக்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு என்று சொன்னது வெளிப்படையாக வந்தது என்பதை நாம் அறிவோம். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து துறைமுகம் தில கோல வச்சுக்கிட்டு இருந்தார், அதுக்கு வேறு சில இதெல்லாம் இருந்தது, நான் கடந்த காலத்துக்குள்ளே போகலை. திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு அவங்க கண்டிஷன் எல்லாம் மாற்றினாங்க, அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் முதல் முறையாக அனுபவம் தேவையில்லை அப்படின்னு ஒரு முறை மாற்றினாங்க. என்ன அனுபவம் தேவையில்லைன்னு மாற்றுறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து அதானி அதில் பங்கு பெற்றார். அதற்கு பிறகு அது திருவனந்தபுரமாக இருக்கலாம், அல்லது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி விமான நிலையமாக இருக்கலாம். இந்தியாவில் எல்லா விமான நிலையங்களிலும் அவர் எங்கெல்லாம் கோட் பண்ணாரோ அங்கெல்லாம் கிடைச்சதுங்கிறத பார்த்தோம். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்க குடியரசுத் தலைவராகவோ பிரதமராகவோ இருந்தால் தங்கள் இணையரை அழைத்து செல்வார்கள். அநேகமாக பிஸ்னஸ் சம்பந்தமான ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிற எல்லா ட்ரிப்லையும் நரேந்திர மோடி அவர்களோடு அதானி இருந்திருக்கிறார். இப்படி போகிறதே ஒரு பிரச்சனையான்னு கேள்வி கேட்கலாம். ஒரு தொழில் நடத்துகிறவங்க போகாமலாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவினுடைய சுரங்கத்தை அதில் வந்து நிலக்கரி வெட்டி எடுப்பதற்காக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான கையோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஆஃபீஸரை அங்கே வரவழைச்சு அந்த கடன் தருவதற்கான ஏற்பாட்டை அங்கிருந்தே செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிஞ்சுது. இது தவிர்த்து ஏராளமான விஷயங்களை இப்போது அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனம் அவங்க நிறுவனம் சிரமத்தில் வந்துருச்சுன்னா உடனடியாக அது நஷ்டமடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சால் புதுசாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டியது, அந்த நிறுவனத்துக்கு பங்குகளை வெளியிட வேண்டியது, அந்த பணத்தை அந்த பங்குகளினால் வருகிற பணத்தை காட்டி வங்கிகளில் கடன் வாங்குவது, இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டாந்து ஏற்கனவே இவங்க வச்சுருக்க சிரமத்தில் இருக்க கம்பெனியில் கொடுக்கறது, இது ஒரு பகுதி என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் வைத்திருந்த கருப்பு பணத்தை, நீங்கள் தமிழ்நாட்டில் கூட இந்த பாஜகக்காரங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டு, மொரிசியஸ் ரூட்டு, பஹாமாஸ் ரூட்டுலாம் சொல்லுவாங்க, இந்த எல்லா ரூட்டையும் அதானி அவருடைய உறவினர்கள் அவருடைய குடும்பத்தினர் பயன்படுத்தி அவங்க கம்பெனியை அவங்களே வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எனவே அவர் ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை தனக்கு வருவதற்கு அரசாங்கத்தை குறிப்பாக பிரதமர் மோடியை நம்பியிருந்தார். ஒன்று, மோடி இவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவளித்தார். ரெண்டு, அதன் காரணமாக இந்தியாவில் இருந்த அதிகாரிகள் இவர்களுக்கு சேவகம் செய்கிறவர்களாக மாறினார்கள். மூணு, இது மூணும் இருந்ததன் காரணமாக இவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா, பங்கு சந்தையை முதலீட்டாளர்களை ஏமாற்றுகிற காரியம் நடந்தது. அது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது ஆதாரபூர்வமாக என்பது தானே தவிர, இது எல்லாம் முதலாளிகளுக்கு தெரியும், பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு தெரியும், செபிக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை உளவு அமைப்புகள் இருக்கோ அத்தனைக்கும் தெரியும். இது எல்லோருக்கும் வெளிச்சமான ஒன்றை இப்போது ஆதாரத்துடன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பெரு பேசுபொருளாக மாறியிருக்கு.